கழகத்தில் குழப்பத்தை விளைவிப்போர் மீது கடும் நடவடிக்கை. மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகளை வரும் 14ஆம் தேதி வருகை தர உள்ள நிலையில் செயல் வீரர்கள் கூட்டமானது மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டம் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் பேசிக் கொண்டிருக்கையில் திமுக தொண்டர்கள் கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் கத்தி கூச்சலிட்டனர். அப்போது பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, இயக்கம் என்பது ஒரு குடும்பத்தைப் போல, குடும்பத்திற்குள் உள்ள பிரச்சனைகளை எப்போதும் வெளியில் பேச வேண்டியதில்லை. 4 சுவருக்குள் இருந்து பேச வேண்டிய விஷயம் இது. ஒரு சிலர் வருகை தந்து கோஷ்டி பூசல் இருப்பது போல் சித்தரித்து வருகின்றனர். உங்கள் பிரச்சனைகளை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் என்னிடம் கூறுங்கள். கட்சியில் குளறுபடிகளை ஏற்படுத்த நினைப்பவர்களுக்கு இறுதி எச்சரிக்கையாக சொல்கிறேன், இது போன்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக நிர்வாகிகளால் கழகத்தின் பிரச்சனைகளை சொல்ல உரிமையுண்டு. அதை விட்டு எல்லை மீறி எப்போதும் வெளியில் சத்தமிட்டு கூச்சலிட வேண்டுமென்றே கழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் தலைவர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இக்கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் டி ஆர் எஸ் சண்முக சுந்தரம், ஒன்றிய செயலாளர்கள் கல்யாண சுந்தரம், சுரேந்திரன், நகர்மன்ற தலைவர்கள் மெஹரிபா பர்பின், அஷ்ரப் அலி, உஷா வெங்கடேஷ், அறிவரசு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உள்பட தொண்டர்கள் பலரா திரளாக கலந்து கொண்டனர். அவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை எல்லை மீறி பொதுவெளியிலே சத்தமிட்டு அதை கூச்சலிட்டு வேண்டுமென்றே கழகத்தில் குழப்பத்தை விளைவிக்க நினைத்தால் நிச்சயம் தலைவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்குரிய நடவடிக்கை இருக்கும் என்ற உறுதியை தற்போது தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருக்கும் ஒரு மனக்குமுறல் இருக்கலாம். நாம் இயக்கத்தில் உழைத்ததை போல உருவாக்க வேண்டும் எடுத்துச் செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதை எடுத்துவிட்டு நீங்கள் சில குளறுபடிகளை உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்களுக்கு நான் இறுதி எச்சரிக்கையாக சொல்லிவிட்டேன், இது போன்ற செயல்கள் கூட்டத்தில் ஏதேனும் கழக நிர்வாகிகள் கழகத்தினுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையை எல்லை மீறி பொதுவெளியிலே சத்தமிட்டு அதை கூச்சலிட்டு வேண்டுமென்றே கழகத்தில் குழப்பத்தை விளைவிக்க நினைத்தால் நிச்சயம் தலைவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்குரிய நடவடிக்கை இருக்கும் என்ற உறுதியை